இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு, ஓகே இப்ப உள்ள வந்து நமக்கு வேலை இல்ல அப்படிங்கறத நான் தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஒரு சந்தோஷத்துல இருக்கும் போது சரி கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஹாய் மேம் அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்டுச்சு. யாருன்னு பார்த்தா என்னோட ஸ்டூடெண்ட் ஸ்ரேயா வந்திருக்காங்க. என்ன ஸ்ரேயா இந்த பக்கம் அப்படின்னு, இல்ல மேம் அம்மா ஒரே திட்டிகிட்டே இருந்தாங்க, ரெண்டு ரவுண்டாவது போயிட்டுவான்னு சொன்னாங்க, அதனால வந்தேன் அப்படின்னா, ஓ சூப்பர் உக்காருமா அப்படின்னு உட்காந்தா. ஆனா டைம் மிஷின் வந்து அவ கண்ணுக்கு தெரியாது, ஏன்னா என் கண்ணுக்கு மட்டும் தான் அது தெரியும், அப்படி ஒரு டைம் மிஷின். சோ வந்து உட்காந்துட்டு மேம் எனக்கு வந்துட்டு ஒரு இது ஒரு மன குழப்பமா இருக்கு அப்படின்னா, என்னன்னு கேட்டேன். ஆப்போசிட்டா வந்து குழந்தைகள் வந்து சாண்ட் பிட்ல ஒர்க் விளையாடிட்டு இருந்தாங்க. சோ சாண்ட் பிட்ல விளையாடிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா, ஹலோ ஹலோ ஹலோ, நெட் ப்ராப்ளம் ஆயிடுச்சா? யூ ஆர் ஆல் ரைட் நவ? யா சார். ஓகே பேசுங்க, நீங்க பேசுங்க. ஓகே 1 மினிட், இங்க ஏதோ ப்ராப்ளமா இருக்கு எனக்கு. கேக்குதா? கேக்குதா சார்? ஆ ஓகே கேக்குது பாக்குது. ஓகே சார், சாண்ட் பிட்ல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ரேயா கேட்டா, மேம் பாருங்க குழந்தைங்க எல்லாம் எவ்வளவு இன்னசென்ட்டா விளையாடிட்டு இருக்காங்க, நான் ஏன் படிக்கணும் அப்படின்னா. சோ சார் ஸ்லைட் 2. ஓகே ஐ கம் 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 கம். சோ நான் எதற்காக கல்வி கற்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டினை என்ன ஸ்ரேயா கேட்டா. உடனே நான் சொன்னேன், ஓகே இப்ப வந்து இன்னசென்ட்டாவே இருந்திருந்தா நல்லா இருக்குமோ அப்படின்னு அந்த குழந்தை என்கிட்ட கொஸ்டின் கேட்கும் போது எனக்கு வந்து அப்பதான் தோணுச்சு, இப்பதானே நம்ம அகத்துல பத்தி பாத்துட்டு வந்தோம், இப்ப புறத்துல இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டுட்டால ஸ்டூடெண்ட் அப்படின்னு நினைச்சிட்டு டக்குன்னு அந்த டைம்ல எனக்கு ஒரு நான் வந்து ஸ்ரேயாக்கு ஒரு கதை சொன்னேன். அதாவது ஸ்ரேயா, நான் வந்து உனக்கு ஒரு கதை சொல்றேன், அந்த கதை உனக்கு வந்து ஏன் நீ வந்து கல்வி கற்கணுங்கிற ஐடியாவை உனக்கு கொடுக்கும் அப்படின்னு. உடனே சரி மேம் சொல்லுங்க அப்படின்னு. உடனே ஒரு ராஜா வந்து தன்னோட காட்டுல போய் வேட்டையாட போனாரு அப்படின்னா, மேம் எப்ப பார்த்தாலும் ராஜா வேட்டையாட தான் போவாரா அப்படின்னா, அப்பெல்லாம் வாட்ஸ்அப் ட்யூட்டரு இன்டர்நெட் எல்லாம் கிடையாதுமா, சோ அவங்களுக்கு வந்து அதான் அவுட்டிங்க அப்படின்னு. உடனே சரி மேம் சொல்லுங்க மேம் அப்படின்னு. சோ ராஜா வந்து அப்படியே வேட்டையாடி போகும்போது தன்னோட பாதையை மறந்துட்டார். சோ அவரோட படை தளபதிகள் எல்லாருமே வேற வேற இடத்துக்கு போயிட்டாங்க. சோ இப்ப வந்து இருட்டுற நேரம் வேற ஆயிடுச்சு. சோ அதனால அவர் அப்படியே நடந்து ஒரு இடத்துக்கு வந்துட்டாரு. வந்தபோது பார்த்தா தூரத்துல ஒரு வீட்டுல மட்டும் ஒரு விளக்கு எரியறது தெரிஞ்சது. சரி நம்ம இவரை போய் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் அங்க போனாரு. அங்க பாத்தீங்கன்னா ஒரு விறகு வெட்டி வீடு போல. இவரோட காஸ்டியூம் எல்லாம் பார்த்துட்டு சரி இது அரசு அரசர் தான் வந்திருக்காரு அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணாங்க, வாங்க ராஜா உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு இப்படி பாதம் மாறிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே தனக்கு இருக்கிற சாப்பாடையே பகிர்ந்து கொடுத்து அது கஞ்சியோ ஏதோ ஒன்னு கொடுத்து அவருக்கு அங்க நைட்டு படுக்க வச்சு மறுநாள் காலையில அவருக்கு பழங்கள் எல்லாம் கொடுத்து அப்புறம் அந்த வழியில இந்த வழியா போனா நீங்க போயிடலாம் சொல்லிட்டு அந்த வழியை காட்டுறதுக்காக அவங்க ரெண்டு பேரும் நடந்து வந்தாங்க. நடந்து வரும்போது சொன்னாரு அந்த அரசர் வந்து, சரி நமக்கு இவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அவருக்கு ஒரு நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த பாருங்க இந்த மரங்கள் சந்தன மரங்கள் இது எல்லாமே என்னோட சாம்ராஜ்யத்துக்கு உட்பட்டதுதான், நீ இத வந்து 50 மரம் இருக்கு இதை நீ வெட்டி நீ வந்து அதை வச்சு நீ காசு பண்ணி நீ நல்லா வாழ்ந்துக்கோ அப்படின்னாராம். உடனே சரின்னு சொல்லிட்டு ராஜாவும் சரி ராஜா நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இது ஒரு 3 மாசம் கழிச்சது அதே இடத்துக்கு மறுபடியும் ராஜா வந்து வந்திருக்காரு. அப்ப 50 மரத்துல 49 மரம் கட் ஆயிருக்கு, வெட்டியிருக்காங்க. சோ வெட்டியிருக்கிறத பார்த்தா ராஜாக்கு சந்தோஷம், ஓகே நம்ம சொன்ன அந்த விறகு வெட்டி இப்ப ரொம்ப செல்வந்தரா இருப்பாரோ அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே போய் பாக்குறாரு. அங்க பாத்தீங்கன்னா அதே குடிசை வெளியில அந்த விறகு வெட்டி வெட்டிட்டு இருக்காரு. உடனே ராஜாக்கு டவுட் ஆயிடுச்சு, நீ என்ன பண்ணா இவ்வளவு மரத்தை வெட்டியிருக்கான் சந்தன மரத்தை அப்புறம் இப்படி இருக்கிறானேன்னு சொல்லிட்டு போயிட்டு என்ன ஆச்சுயா நான் உனைய வந்து இப்படி பண்ண சொன்னனே என்னாச்சுன்னு நான் கேக்குறேன். கேட்கும் போது ராஜா சொன்ன அந்த விறகு வெட்டி சொன்னாரு, இல்ல என்னதான் நான் வந்து சந்தன மரத்தை வெட்டி அதை கறியாக்கி கொடுத்தாலும் அது நிறைய ரேட்டுக்கே போக மாட்டுதுன்னாராம். அப்படியே அரசர் கையில அப்படி தலைய வந்து அப்படியே ஒரு மாதிரி சுத்திடுச்சு, ஷாக் ஆயிட்டார். என்னடா இது, நம்ம சந்தன மரத்தை வெட்ட சொன்னா இந்த சந்தன மரத்தை கரியாக்கி கொடுக்குற வேலையை பார்த்திருக்கேன், அப்ப சந்தன மரம்னா உனக்கு என்னன்னு தெரியாதா அப்படின்னு இருக்காரு. சந்தன மரம்னா எனக்கு தெரியாது அப்படின்னு இருக்காரு. சோ ராஜா கடைசியில் சொன்னாராம், இந்த ஒரு மரமா இருக்கு இதை வெட்டியாவது நீ வந்து கொடுக்கணும் அப்படின்னாராம். சோ இதுல வந்து என்னன்னா அந்த விறகு வெட்டிக்கு சந்தன மரம்ங்கிற இது தெரியல, அப்போ அது என்னன்னா அறியாமை, அங்க அது இன்னசென்ஸ் கிடையாது, அது வந்து அறியாமை.
அது தெரியல அப்படிங்கிறது வந்து ஒரு அறியாமை. சோ இன்னசென்டாவே இருந்தாலும் நம்மளோட அறியாமையை போக்குறதுக்கு தான் நம்ம கல்வியே கற்கிறோம். இப்ப நீங்க இன்டெலிஜென்ட்டா வளர்க்கணும்னு நினைக்கிறத விட, இன்டெலிஜென்ட்டா இருக்கணும்னு நினைக்கிறத விட, அறியாமையை போக்கிட்டாலும் அங்க இன்டெலிஜென்ட் தானா வந்துடும். அதாவது சிம்பிளா சொல்ல போனா, இப்ப நீங்க ஜன்னலை திறந்தா காத்து வரப்போகுது, ஜன்னலை திறந்தா போதும் காத்து வந்துடும். அப்போ நம்ம வந்து அதே மாதிரிதான், நீங்க அறியாமையை போக்கிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா அறிவுங்கிற பகுதி வந்து நமக்கு இதாயிடும். சோ இன்னசென்ட்டாவே நான் இருப்பேன் அப்படிங்கும் போது நீங்க இக்னோரன்ஸ்ங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளேயும் நம்ம பிடிபற்றுவோங்கிறத நான் வந்து அந்த குழந்தைக்கு சொன்னேன். ஓ அப்ப அதனாலதான் நம்ம கத்துக்கிறோமா? ஆமா, இன்ஃபர்மேஷனா கத்துக்கோ. இப்ப எது எடுத்தாலும் அது இன்ஃபர்மேஷனா கத்துக்கும் போது உனக்கு வந்து அது ஒரு புரிதல் வந்து நல்லா இருக்கும், லைஃப் லாங் அந்த நாலேஜா அது மாறும். அதை வந்து ஒன்லி மார்க் இதுன்னு கத்துக்கிறத விட இது ஈஸியா இருக்கும் அப்படின்னு உடனே ஸ்ரேயாக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஓகே மேம், இப்ப புரிஞ்சுது. அப்ப இக்னோரன்ஸ் அறியாமையை போக்குறதுக்காக நான் கத்துக்கிறேன் அப்படின்னா, கரெக்ட், நீ அறியாமையை போக்குறதுக்காக கத்துக்கிற அப்படின்னு. சரி மேம், இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். அதாவது இன்னசென்ஸ்க்கும் இக்னோரன்ஸ் இருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அப்ப நான் சொன்னேன், நேத்து கூட ஒரு ஃப்ரெண்ட் பேசிட்டு இருந்தேன். அவங்க வந்து ஒருத்த அவங்க வந்து ஹிந்தி தான் பேசுவாங்க. சோ அவங்க சொன்னாங்க, ஹிந்தி இஸ் எ நேஷனல் லாங்குவேஜ் அப்படின்னாங்க, ஆஃப் இந்தியா அப்படின்னாங்க. இல்ல மேடம், நேஷனல் லாங்குவேஜ் இல்ல, இட்ஸ் அன் அபிஷியல் லாங்குவேஜ். 22 லாங்குவேஜஸ் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு நான் பேசினேன். அவங்க சொன்னாங்க, இல்ல இல்ல, ஹிந்தி இஸ் அ நேஷனல் லாங்குவேஜ் என்கிட்ட இது பண்ணாங்க. சரி, நான் அப்ப வந்து கூகுள்ல இருந்து இந்த விக்கிபீடியாவை எடுத்து காட்டணும்னு சொல்லிட்டு ஓபன் பண்றேன். அப்ப எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. சரி ஓகே, அது நான் படிக்கும் போதுல அந்த விக்கிபீடியாவே கிடையாது, அதனால ஹிந்தி தான் வந்துட்டு நேஷனல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனாங்க. சோ இதுவும் ஒரு வகையான என்ன சொல்லனா, இக்னோரன்ஸ். இக்னோரன்ஸ்னா அறியாமை. நமக்கு தெரிஞ்சு சொல்ல வந்ததை பகிர்ந்து பார்த்து அதை வந்து பகுப்பறிவுன்னு சொல்லுவாங்க. அதை எது எது இது கரெக்டு தானா, இவங்க சொல்றத கரெக்டு தானா, அந்த புரிதல் ஏற்படுறதுக்கு தான் நம்ம வந்து இந்த கல்வி முறையை வந்து நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னு நான் சொன்னேன். ஓ சூப்பர் மேம், எனக்கு இப்ப நல்லா புரிஞ்சுது, நான் ஏன் படிக்கிறேன்னு தெரிஞ்சுட்டாலே எனக்கு வந்து படிக்க தோணும். ஸோ எனக்கு இக்னோரன்ஸ் காண்டிதான் நம்ம படிக்கிறோம் அப்படிங்கறத நீங்க சொல்லிட்டீங்க. கிளம்புற மேம், நேற்று தான் பயங்கரமா அம்மா திட்டினாங்க, ஒரு வார்த்தை கூட சொன்னாங்க, ஒரு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு சீக்கிரமான்னு சொன்னாங்க அப்படின்னு. உடனே நான் சொன்னேன், ஏ நில்லு ஸ்ரேயா, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு கிடையாது, நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு. அதாவது மாட்டு சந்தையில மாடை வாங்கும் போது அதோட கால் சுவடை பார்ப்பாங்க, அது எவ்வளவுக்கு எவ்வளவு அழுத்தி இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த மாடுக்கு வந்து வலிமை இருக்குன்னு அர்த்தம். அதைதான் வந்துட்டு நம்ம தப்பான பழமொழிகளை சொல்றோம். இதுவும் கூட ஒரு வகையான அறியாமை தான் அப்படின்னு சொன்னேன். ஓ மேம் சூப்பர், நான் இதுன்னு எனக்கு புரிஞ்சுட்டு இப்ப போய் நான் எங்க அம்மாட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிணி ஸ்ரேயா வந்து அப்படியே கிளம்பி போயிட்டான். சோ இந்த இதுல வந்து நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இன்னசென்டாவே குழந்தைங்க இதை பார்ப்பாங்க. பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க, ஓ நம்ம குழந்தையாவே இன்னசென்டாவே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு தாட் வரும். சோ நீங்க இன்னசென்டா இருந்தீங்கன்னா அந்த வெளி உலகத்துல வந்து உங்களோட வாழ்க்கை வந்து அவ்வளவு சிறப்பா இருக்காது. சோ இன்டெலிஜென்ஸ்ங்கிற ஒரு விஷயம் வேணும். ஆனா அதே நேரம் வந்து இக்னோரன்ஸை வந்து நீங்க வந்து தவிர்க்கணும். இக்னோரன்ஸை வந்துட்டு யாரு எப்போ யார் வரை கேட்கணும்னு சொல்லியிருக்காரு, அதை வந்து நீங்க தெளிவடைஞ்சு பிரிச்சு பார்க்க தெரியணும். சோ அறியாமைய வந்து நீங்க போக்குனாலே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்டெலிஜென்ஸ்ங்கிற ஒரு விஷயம் வந்து புறத்துல வந்து அழகா கிடைச்சிடும். இது எதுவுமே வந்து அகத்துல அப்ளை ஆகாது அப்படிங்கறத நான் சொல்ல விரும்புகிறேன்.